அன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் கடலூர் வரைக்கும் எங்கள் ஃபேமிலியோடு ஒரு வேலையாக போயிருந்தோம். போயிட்டு வரும்போது எங்கள் மாமா கேட்டாங்க, இந்தமாரி ஓஷன் பார்க்கு லேண்ட் அண்ட் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் போய்க்கிறாடான்னு கேட்டாங்க. இல்லை மாமா போனதில்லை அப்படின்னா, சரி வாடா போகலான்ட்டு கூப்பிட்டு போனாங்க. போயிட்டு அங்கே வந்து ஒரு நாலு டிவி வச்சுக்கிறாங்க. வச்சுக்கிட்டு இந்த கிட்ஸுக்கு தேவையானது இல்லை பெரியவங்க விளாட்றது எல்லாமே அந்த டிவியில் இருக்குது. இந்த ஜிப்லைனு அப்புறம் அந்த சைக்கிளில் 360 டிகிரி அந்த சைக்கிளில் ஓட்டுறது எல்லாமே இருந்துச்சு. சரி ஓகே, நாங்கள் உடனே ஒரு 5 கேம் செலக்ட் பண்ணிவிட்டு உடனே உள்ளே போனோம். உள்ளே போனவொடனே சின்ன பசங்களாம் ட்ரெயினில் வந்து கூச்சுக்கு புக்கு கூச்சுக்கு புக்குன்னு எல்லாம் ட்ரெயினில் போனாங்க. சரிண்ணே அதையும் நம்ம பார்ப்போம் சரி நின்று பார்த்துட்டு இருந்தேன். உடனே அந்த டிரைவர் என்னண்டாண்ணா, நான் ஓட்ட வேணாம் ட்ரெயினை, நம்பி மேலே ஏற்றிட்டு போகிறோம் போப்பா அப்படி ஓரமா அப்படின்னாங்க. ஐயோ நம்ம தேவையில்லாத வேலை, நான் உடனே எட்ட போயிட்டேங்க. அப்புறம் அந்த இடத்துல கோ கார்ட்னு ஒன்று இருந்துச்சு, அது சின்ன பசங்க வந்துட்டு இருந்தாங்க. அந்த பாப்பாட்ட போயிட்டு, பாப்பா நான் ஓட்டவா இறங்குறேன்னு கேட்டேன். ஏய் போடா அப்படியே அப்படின்ட்டு இந்த பாப்பா, ஆஹா சின்ன பிள்ளை கூட நம்மளை அசிங்க பத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்புறம்டா வேறு இடத்துக்கு போனால் அந்த இடத்துல பார்த்தா ரெண்டு பேர் ஏதோ தள்ளி சட்டி மாரி கொடுத்துட்டு டங்கால் டங்கால் இடிச்சுக்கிறானோ என்னடா இது. சரி ஓகே அடுத்து இது வேணா பார்த்தா டக் டக்குன்னு சத்துங்க என்னன்னு பார்த்தா குதிரையில் ரெண்டு பேர் உட்காந்து வராங்க ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு. அப்புறம் அங்கே பார்த்தா ஒரு பையன் தென்னை மரம் வரைக்கும் போயிட்டு வந்து கத்தினுங்கிறான். என்ன தாண்டாதுன்னு கிட்ட போய் பார்த்தா கைத்தில் கட்டி வச்சுட்டு மேலே இங்கேயே வச்சுட்டு விளாட்டு கட்டுறான். டே அவனை ஊற்று விடுங்கடா என்னடா பண்ணுறீங்கன்னு கேட்டால், தம்பி இதெல்லாம் ஆக்டிவிட்டீஸ்ப்பா நீயும் போறியாப்பா, எப்பா எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். சரி சரி அப்புறம் நம்ம கொண்டு இறங்கி நின்றுந்தான் நம்மளே இந்தமாரி கைத்தில் கட்டி ஆட விட்டுருவானுவேன். சரி போயிடலான்னு அங்கே போனால் அங்கே ஒருத்தான் சாகசம் பண்ணுறான் கைத்தில் ஏறி நின்றுக்கிட்டு இல்லை வரியாப்பாங்கடா எப்பா நமக்கெல்லாம் அந்த அளவுக்குலாம் இது இல்லை நான் வரல சொல்லிட்டு ஆனால் அடுத்த இதுக்கு போயிட்டேன். அங்கே பார்த்தா ஒரு சின்ன பையன் சொயின்னு கைத்தில் போகிறான். இது என்னடா இதுன்னு பார்த்தா கிட்ஸுக்கான ஜிப்லேனா, இப்படியே வரியாப்பாங்கடா இல்லை இல்லை நாங்களாம் இதை விட ஐட்டாக தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக அந்த இடத்த விட்டு கலந்துட்டு போயிட்டேன். அப்புறம்டா சரி அந்த இடத்த விட்டுன்னு வந்து போனால் அப்புறம் அங்கே ஒரு பண்ண சொன்னீங்கன்னு போது இது என்னன்னு பார்த்தா இது பெரியவங்களுக்கான போகிற ஜிப்லைனா, தம்பியை வரையாப்பா நான் அப்பா நீங்களே போய்க்கோங்க நான் வரல சொல்லிட்டு அடுத்த இதுக்கு வந்துட்டேன். அப்புறம் இங்கே பார்த்தா அந்த ஏரி மாரி ஏதோ இருந்துச்சு உள்ளே, அங்கே ரெண்டு பேர் போட்டு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஆ நீங்களே ஓட்டுங்க ஓட்டுங்க நான் அடுத்த இடத்துக்கு போய் பார்க்குறேன் சொல்லிட்டு நெக்ஸ்ட் அந்த இடத்துலேருந்து கிளம்பி வந்துட்டேன். அப்புறமேட்டா அங்கே ஒரு பையன் ஹீரோ மாரி இடுப்பில் கை வச்சு நின்றுட்டுந்தான். அப்புறமேட்டா பார்க்குறேன் திடீர்னு இது உள்ளே அவனை உட்கார வச்சு போட்டுறாங்க. டேடே என்னடா பண்ணுறீங்க அவனை என்ன கடத்திட்டு போகிறீங்களா விடுங்கடான்னு விடவே இல்லை. தம்பி இதெல்லாம் ஆக்டிவிட்டீஸ்ப்பா ஓரமாக நின்று பார்ப்பானாங்க. அப்புறம் அவன் உள்ளே போனவொடனே கொஞ்சம் இன்னும் பெருசாகுது அந்த இது காத்தடிக்கிறாங்க பொழுது சொங்கின்னு சொன்னுக்கிச்சு. அந்த பையன் நல்லா ஸ்டைலாக ஹீரோ மாரி நின்றுந்தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம்டா பார்த்தா இருக்கிறாட்டி நல்லா பால் ஷேப்புக்கு நல்லா காத்துச்சிட்டான். அந்த பையன் ஐயோ என்ன விடுங்க அம்மா என்னை காப்பாற்றுங்கம்மா அப்படின்னு கத்திட்டு இருந்தான். இந்த இடத்துல கொண்டாரு நின்று என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு நின்றுட்டேன். அப்புறம்டா அந்த பையனை உள்ளே வச்சு காத்தடிச்ச பிறகு பிடிச்சி தண்ணியில் தள்ளி விட்டாங்க. டேடே பாவண்டா நான் அவனை வச்சு என்னடா பண்ணுறீங்க, இப்படி அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா இங்கே கழியில் கயிறு கட்டிக்கிறோம் அவ்வளோ தூரம்லாம் போகாது கம்மன் நின்று பாருப்பா அப்படின்னாங்க. சரி சரி நமக்கே தேவையில்லாத அதில் கம்மன் பார்ப்போம்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அந்த பையனை அவன் பயப்படுறான் கத்துறான் என்னை வெளியே விடுங்க விடுங்கன்ட்டு, அப்போ கூட இவன் வெளியே விட மாட்டாங்க என்னடா இதுன்னு பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம்ட்டா தண்ணியில் அந்த பையனும் ஜாலியாக கொண்டார விளையாட்டு. அப்புறம் பயம் வந்துச்சு அவனுக்கு என்னை வெளியே விடுங்க நான் வரேன்னா. அப்புறம்ட்டா ஒரு வழியாக கயிறு அவுத்து விட்டாங்க. அப்புறம் பார்த்துட்டு அங்கேருந்து வேறு இடத்துக்கு போயிட்டேன். சரி ஓகே அப்புறம் நம்மளும் வந்ததுக்கு அர்த்தமாக இதுலேயாச்சும் போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த 360 டிகிரி அந்த சைக்கிள் இருக்குது இல்லைங்க அதில் போய் ஏறினேன். அதில் என்னன்னா பிடிச்சி பார்சல் கட்டுற மாரி நம்மளை பெல்ட்டு கில்ட்டெல்லாம் போட்டு கட்டி விட்டு, தம்பி நல்லா மெரிப்பா சைக்கிளை அப்படின்னாங்க. என்ன வேண்டாம் நீங்கள் வந்து மெரிச்சு விட்றீங்களா அப்படின்னா, இப்போ மூட்டு கம்முன்னு இருப்பா இல்லைன்னா பெல்ட்டை அவுத்து விட்டுறோம் அப்புறம் மேலேருந்து கீழே ஊந்துடும் அப்படின்னா, சரிண்ணா சரிண்ணா கம்முன்னு நிற்கிறேன்ட்டு கம்முன்ட்டு சைக்கிளை ஓட்டிட்டு அப்புறம் ஜம்முன்னு இறங்கி வந்தாச்சுங்க. அப்புறம்டா அந்த ஓஷன் பார்க்கு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு மாமா பசிக்குது மாமா அப்படின்னாங்க. சரி வா உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறேன்டு நேராக கருவடிக்கு புத்துக்க வண்டியே விட்டாங்க. அங்கே போயிட்டு எங்கள்ஸ் வண்டியில் மந்தி பிரியாணி சாப்பிட்டு அப்படின்னு ஞாபகத்தை விட்டுட்டு ஜாலியாக சாப்பிட்டு அங்கேயே கொண்டாரு படுத்துக்கிட்டு அப்புறம் கிளம்பி வந்தாச்சுங்க. இதுமாரி உங்களுக்கு என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நீங்களும் இந்தமாரி ஃபேமிலியோடு போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறீங்களான்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் பார்த்து.